அத்தியாயம் 49. கூடாரப் பண்டிகையில். யோவான் 7:1-15 மற்றும் 37-39. வருடத்திற்கு 3 முறை யூதர்கள் மத சம்பந்தமான நோக்கங்களுக்காக எருசலேமில் கூடுவது அவசியமாயிருந்தது. இந்த 1 கூடுதல்களை பற்றிய கட்டளைகளை மேகஸ்தம்பத்திலிருந்து முழுவதுமாக தம்மை மறைத்து கொண்ட நிலையில் இஸ்ரவேலரின் காணக்கூடாதவராக இருந்து வழிநடத்தி சென்றவர் கொடுத்திருந்தார். யூதர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களால் இதை ஆசரிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் அந்த மக்கள் மீண்டும் தங்கள் சொந்த நாட்டை வந்தடைந்த போது இந்த நினைவு சாட்சிகளை ஆசரிப்பது மறுபடியும் ஆரம்பமாயிற்று. இந்த வருடாந்திர பண்டிகைகளில் தேவனை அவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் ஒரு சில விதிவிலக்குகளுடன் அந்த தேசத்தின் ஆசாரியர்களும் தலைவர்களும் இந்த நோக்கத்தின் பார்வையை இழந்துவிட்டிருந்தனர். இந்த தேசிய சபை கூடுதல்களை ஏற்படுத்தியிருந்து அவைகளின் முக்கியத்துவத்தை புரிந்திருந்தவர் அவர்களுடைய முரண்பாடுகளுக்கு சாட்சியாயிருந்தார். கூடார பண்டிகை வருடத்தின் முடிவு கூட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் மக்கள் தேவனால் பெற்ற நன்மையையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த தேசம் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய வழிநடத்துதலின் கீழ் இருந்தது. அவருடைய விழிப்பு மிக்க கரிசனை இரவும் பகலும் தொடர்ந்திருந்தது. பூமி தன்னுடைய கனிகளை உற்பத்தி செய்யும்படி வெயிலும் மழையும் உதவியிருந்தன. பாலஸ்தீனத்தின் பள்ளத்தாக்குகளிலும் சமவெளிகளிலும் இருந்து அறுவடை சேகரிக்கப்பட்டிருந்தது. ஒலிவ பழங்கள் பறிக்கப்பட்டு விலை மதிப்பு மிக்க எண்ணெய் துருத்திகளில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது. பேரீச்ச மரங்களும் அவைகளின் கனிகளை கொடுத்திருந்தன. கருஞ்சிவப்பு திராட்சை குலைகள் திராட்சை ஆலையில் மிதிக்கப்பட்டிருந்தன. அந்த பண்டிகை 7 நாட்களாக தொடர்ந்திருந்தது. அதை கொண்டாடுவதற்காக பாலஸ்தீனத்தின் குடிமக்களும் மற்ற தேசங்களிலிருந்துள்ள அநேகரும் அவர்களுடைய வீடுகளை விட்டு எருசலேமிற்கு வந்திருந்தனர். தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து மக்கள் மகிழ்ந்து களிகூறுதலின் அடையாளத்தை அவர்களுடைய கைகளில் கொண்டு வந்திருந்தனர். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி அவருடைய பாதைகளை செழுமைப்படுத்தியிருந்தவருக்கு நன்றியறிதலின் காணிக்கையாக முதியோர்களும் இளைஞர்களும் செல்வந்தரும் வறியோரும் ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்திருந்தனர். கண்களை கவர்கின்ற அனைத்தும், மகிழ்ச்சியை மொத்தமாக உணர்த்தி கொடுக்கின்ற அனைத்தும் காடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்தன. அந்த நகரம் ஒரு அழகிய வனத்தின் தோற்றத்தை உடையதாக இருந்தது. அந்த பண்டிகை அறுவடையின் நன்றியை செலுத்துவதாக மட்டுமிராமல் வனாந்திரத்தில் இஸ்ரவேலின் மீது தேவன் வைத்திருந்த அவருடைய பாதுகாக்கும் கரிசனையின் நினைவு சின்னமாகவும் இருந்தது. இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய கூடார வாழ்க்கையை நினைவு கூறுகின்ற விதமாக அந்த பண்டிகையின் போது சாவடிகளிலோ அல்லது மரக்கிளைகளால் ஆன குடிசைகளிலோ தங்கியிருந்தனர். அவைகள் வீதிகளிலும் ஆலய பிரகாரங்களிலும் அல்லது வீடுகளின் மேலும் அமைக்கப்பட்டிருந்தன. எருசலேமை சுற்றிலும் இருந்த குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் கூட இப்படிப்பட்ட இலைகளால் ஆன குடிசைகளினால் நிரம்பியிருந்து மக்களால் உயிரோட்டமுள்ளவைகளைப் போல காணப்பட்டிருந்தன. ஆராதனை செய்திருந்தவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பரிசுத்தமான பாடல்களினாலும் நன்றி செலுத்ததினாலும் கொண்டாடினார்கள். அந்த பண்டிகைக்கு சற்று முன் பாவ நிவாரண நாள் இருந்தது. மக்கள் அவர்களுடைய பாவங்களை அறிக்கை செய்த பின் தேவனுடன் சமாதானம் உள்ளவர்களாக இருந்தனர் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இவ்விதமாக அந்த பண்டிகையின் களிகூறுதலுக்கான பாதை ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அல்லேலுயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106:1 என்னும் சங்கீதம் வெற்றிகரமாக துணித்து எழுந்தபோது ஓசன்னா என்னும் முழக்கத்துடன் சகலவிதமான இசைகளும் கலந்து ஒன்றுபட்ட பாடல்களுடன் தொடர்ந்து ஒலித்த அந்த ஆலயம் அண்ட சராசரத்திற்கும் மகிழ்ச்சியின் மையமாக இருந்தது. பலி செலுத்தும் சமய சடங்குகளின் ஆடம்பரம் அங்கிருந்தது. பரிசுத்தமான அந்த கட்டிடத்தின் வெள்ளை சலவைக்கல் படிக்கட்டுகளின் 2 பக்கங்களிலும் அணிவகுத்து நின்றவர்களாக லேவியர்களின் பாடற்குழுவினர் துதியின் கீதங்களை ஏறெடுத்திருந்தனர். ஆராதனை செய்திருந்த திரளானவர்கள் அவர்களுடைய பேரீச்ச மர கிளைகளையும் நறுமண மலர் செடிகளையும் அசைத்து பாடல்களை தொடர்ந்து பாடி
அந்த பல்லவிகளை எதிரொலிக்க செய்திருந்தனர். அந்த இனிய இசை மறுபடியும் சுற்றிலும் உள்ள குன்றுகள் துதியின் குன்றுகளாகும் வரை அருகிலும் தூரத்திலும் இருந்த குரல்களினால் பற்றி கொள்ளப்பட்டிருந்தது. அந்த ஆலயமும் அதன் பிரகாரமும் இரவில் செயற்கையான ஒளியினால் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த இசை, அசைக்கப்பட்டிருந்த பேரீச்ச மர கிளைகள், மகிழ்ச்சி மிக்க ஓசன்னாக்கள், தொங்கிக் கொண்டிருந்த விளக்குகளிலிருந்து வந்த ஒளி, வெள்ளம் படிந்திருந்த மக்கள் கூட்டம், ஆசாரியர்களின் அணிவரிசைகள், அந்த சடங்காச்சாரங்களின் மகத்துவங்கள் ஆகியவை ஒன்று சேர்ந்த அந்த காட்சி பார்ப்போரின் உள்ளங்களில் ஆழமான எண்ண பதிவை உருவாக்கியிருந்தது. ஆனால் அந்த பண்டிகையில் மிக அதிகமான உணர்த்துதலை உடைய சடங்காச்சாரமான ஒன்று மிக அதிகமான களி கூறுதலை அழைத்திருந்தது. அது வனாந்தர அலைச்சலை நினைவு கூறுகின்ற ஒரு சம்பவமாக இருந்தது. முதல் நாள் அதிகாலையில் ஆசாரியர்கள் அவர்களுடைய வெள்ளி எக்காலங்களிலிருந்து ஒரு நீண்ட ஓசையை ஒலிக்கச் செய்த போது, மறுமொழி எக்காலங்களினாலும் மக்கள் அவர்களுடைய குடிசைகளிலிருந்து உண்டு பண்ணின மகிழ்ச்சி மிக்க சத்தங்களினாலும் குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் எதிரொலிக்கச் செய்து அந்த பண்டிகையை வரவேற்றிருந்தனர். அதற்கு பின் ஓடிக்கொண்டிருந்த கிதரோ நாற்றில் ஆசாரியன் கலசத்தை அமிழ்த்தி தண்ணீரை எடுத்து எக்காலங்கள் ஒலித்து கொண்டிருக்கும் போது அதை மேலாக உயர்த்தி ஆலயத்தின் அகலமான படிக்கட்டுகளின் மீது ஒலித்து கொண்டிருந்த இசைக்கு தக்க விதமாக, மெதுவாகவும் அளக்கப்பட்ட விதமாகவும் காலடிகளை வைத்து, எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று, சங்கீதம் 122:2 என்று கூறிக்கொண்டு நடந்திருந்தான். ஆசாரியர்கள் பணியாற்றும் பிரகாரத்தின் மையத்திலிருந்த பலிபீடத்திற்கு அவன் அந்த கலசத்தை சுமந்து சென்றிருந்தான். அங்கு இரண்டு வெள்ளி கொப்பரைகள் இருந்தன. அவைகள் ஒவ்வொன்றுக்கு அருகிலும் ஒரு ஆசாரியன் நின்று கொண்டிருந்தான். அவைகளில் ஒன்றில் அந்த கலசத்தின் தண்ணீர் ஊற்றப்பட, மற்றொன்றில் திராட்சரசம் ஊற்றப்பட்டு, அவை இரண்டும் ஒரு குழாயின் வழியாக ஒழுகிச் சென்று கிதரோ நாற்றில் கலந்து சவக்கடலுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அர்ப்பணம் செய்யப்பட்டிருந்த தண்ணீரின் இந்த பகட்டான காட்சி இஸ்ரவேலரின் தாகத்தை தீர்ப்பதற்காக தேவனுடைய கட்டளையின்படி கண்மலையிலிருந்து புறப்பட்ட ஊற்றை எடுத்து காட்டியிருந்தது. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஏசாயா 12:2-3 என்னும் வெற்றி களிப்பு மிக்க பாடல்கள் ஒலித்தன. கூடார பண்டிகையில் கலந்து கொள்வதற்காக யோசேப்பின் குமாரர்கள் ஆயத்தம் செய்த போது, கிறிஸ்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகின்ற அவருடைய விருப்பத்தை காட்டாததை அவர்கள் கண்டனர். கவலையுடன் அவரை கவனித்தனர். பெதஸ்தாவில் சுகப்படுத்தின சமயத்திலிருந்து அவர் எந்த தேசிய கூட்டங்களிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தார். எருசலேமின் தலைவர்களுடன் தேவையில்லாத எதிர்வாதத்தை தவிர்ப்பதற்காக அவர் அவருடைய ஊழியங்களை கலிலேயாவிற்குள் அடக்கி கொண்டிருந்தார். அந்த பெரும் தேசிய கூட்டங்களை அவர் அலட்சியம் செய்திருந்ததும் அவருக்கு நேராக ஆசாரியர்களாலும் ரபிமார்களாலும் வெளிக்காட்டப்பட்டிருந்த பகையும், அதை சுற்றிலும் இருந்த மக்களுக்கும் அவருடைய சொந்த சீடர்களுக்கும் அவருடைய இனத்தாருக்கும் கூட குழப்பத்திற்கு ஒரு காரணமாயிருந்தது. அவருடைய சோதனைகளில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றி பேசியிருந்தார். அப்படியிருந்தும் தெய்வீகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆராதனைக்கு அவர் தாமே அக்கறையற்றவராக இருப்பது போல காணப்பட்டிருந்தார். அவர் ஆயக்காரர்களுடனும் சமுதாயத்தில் மதிப்பற்ற மற்றவர்களுடனும் கலந்து கொண்டிருந்தது, ஆசாரியர்களின் ஆசரிப்புகளை மதிக்காமல் இருந்தது, ஓய்வு நாளை பற்றிய பாரம்பரியமான கோரிக்கைகளை ஒதுக்கி வைத்த சுதந்திரம் ஆகிய அனைத்தும் சமய சம்பந்தமான அதிகாரிகளுக்கு அவரை எதிரியாக வைப்பது போல் காணப்பட்டும் அதிகமான கேள்வியை எழுப்பியும் இருந்தது. தேசத்தின் பெரிய கற்றறிந்த மனிதர்களை விட்டு விலகி செல்வதன் மூலம் அவர் தவறு செய்து கொண்டிருக்கிறார் என்று அவருடைய சகோதரர்கள் நினைத்தனர். இயேசு அவர்களுக்கு எதிராக தம்மை வைத்ததில் தவறாக இருந்தார் என்றும், அந்த மனிதர்கள் சரியாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணி அவருடைய சீடர்களுடன் அவருடைய அணியில் சேராமல் இருந்த போதிலும் அவருடைய குற்றமில்லாத வாழ்க்கைக்கு சாட்சி கூறியிருந்து அவருடைய செயல்களினால் ஆழமாக உணர்த்தப்பட்டிருந்தனர்.
அவருடைய புகழ் அவர்களுடைய பேராவலுக்கு மன நிறைவை கொடுத்து கொண்டிருந்தது. அவர் தம்மை பற்றி என்ன கூறிக்கொண்டிருந்தாரோ அதே விதமாக இருந்தார் என்பதை பரிசேயர்கள் காண்பதற்கு அவருடைய வல்லமையின் ஒரு சான்றினை அவர் கொடுப்பார் என்று அவர்கள் இன்னமும் நம்பியிருந்தனர். இஸ்ரவேலின் இளவரசரான மேசியாவாக அவர் இருந்தால் எப்படி இருக்கும்? பெருமை மிக்க திருப்தியுடன் அவர்கள் அந்த எண்ணத்தை பேணியிருந்தனர். இதை பற்றி அவர்கள் அப்படிப்பட்ட கவலை உள்ளவர்களாக கிறிஸ்துவை எருசலேமிற்கு செல்லுமாறு வற்புறுத்தியிருந்தனர். நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்று அவர்கள் கூறினார்கள். நீர் செய்தால் என்னும் சொல் அவர்களுடைய சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையையும் உணர்த்தி காட்டியிருந்தது. அவர்கள் அவர் மீது கோழைத்தன்மையையும் பலவீனத்தையும் சாட்டினார்கள். அவர்தான் மேசியா என்பதை அவர் அறிந்திருந்தாரானால் இந்த மாறுபட்ட ஒதுங்குதலும் செயலற்ற தன்மையும் ஏன்? உண்மையாகவே அவர் அப்படிப்பட்ட வல்லமையை உடையவராக இருந்திருந்தால் ஏன் தைரியமாக எருசலேமிற்கு சென்று அவருடைய உரிமைகளை வலியுறுத்தக்கூடாது? கலிலேயாவில் அவரை பற்றி அறிவிக்கப்பட்டிருந்த ஆச்சரியமான செயல்களை அவர் ஏன் எருசலேமிலும் செய்யக்கூடாது? நீர் ஒதுக்குப்புறமான இடங்களில் மறைந்திருந்து உம்முடைய பலத்த செயல்களை அறியாமை மிக்க விவசாயிகளுக்கும் மீன்பிடிப்பவர்களுக்கும் மட்டும் நன்மை உண்டாகும்படி செய்யாமலிரும். நீர் தலைநகரத்திற்கு சென்று உம்மை அறிமுகப்படுத்தி ஆசாரியர்கள் அதிபதிகள் ஆகியோரின் ஆதரவை பெற்று ஒரு புதிய ராஜ்யத்தை அமைப்பதில் அவர்களுடன் ஒன்று சேரும் என்றார்கள். பகட்டான வெளிக்காட்டுதலில் எவர்களுடைய இருதயங்களில் பேராவல் அடிக்கடி காணப்பட்டிருந்ததோ அப்படிப்பட்டவர்கள் இந்த இயேசுவின் சகோதரர்கள். அவர்களுடைய சுயநலமிக்க உள்நோக்கங்களினால் நியாயவாதம் செய்திருந்தனர். இந்த ஆவி உலகத்தை ஆட்சி செய்கின்ற ஆவியாக இருந்தது. உலக பிரகாரமான ஒரு சிங்காசனத்தை தேடுவதற்கு பதிலாக ஜீவ அப்பம் நானே என்று கிறிஸ்து தம்மை பற்றி அறிவித்திருந்ததினால் அவர்கள் உள்ளத்தில் புண்பட்டிருந்தனர். அவருடைய சீடர்களில் அநேகர் அவரை விட்டு சென்ற போது அவர்கள் மிகவும் அதிகமாக ஏமாற்றம் அடைந்திருந்தனர். அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை அவருடைய பணி வெளிப்படுத்தியிருந்தது. அத்தகைய பணியை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு சிலுவையாக காணப்பட்டது. அந்த சிலுவை நின்று தப்புவதற்காக அவரை விட்டு அவரது சீடர்கள் தாங்களாகவே விலகிச் சென்றனர். அப்பொழுது இயேசு, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை. யோவான் 7:6-8 என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர்கள் அவர் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை குறித்து அவரிடத்தில் அதிகாரத்துடன் கூடிய ஒரு குரலில் பேசினார்கள். அவர் அவர்களை அவருடைய சுயத்தை மறுக்கின்ற சீடர்களின் அணியில் சேர்க்காமல் உலகத்துடன் சேர்த்து அவர்களுடைய கடிந்து கொள்ளுதலை அவர்களிடத்திற்கே திருப்பினார். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது என்றார். உலகம் ஆவிக்குரிய விதத்தில் அதை போலவே இருப்பவர்களை பகைப்பதில்லை, அது அவர்களை அதற்கு சொந்தமானவர்களைப் போல நேசிக்கிறது. சுக சௌகரியத்தையும் சுயத்தையும் உயர்த்துகிற இடமாக கிறிஸ்துவிற்கு இந்த உலகம் இருக்கவில்லை. அதன் வல்லமையையும் மகிமையையும் பற்றி கொள்ளும் ஒரு வாய்ப்பிற்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் இல்லை. அது அவருக்கு அப்படிப்பட்ட பரிசை வைத்திருக்கவும் இல்லை. அவருடைய பிதா அவரை அனுப்பியிருந்த இடம் அப்படிப்பட்டதாக இருந்தது. உலகத்திற்கு ஜீவன் உண்டாகும்படி மாபெரும் மீட்பின் திட்டத்தை செயலாற்றுவதற்காக அவர் அனுப்பப்பட்டிருந்தார். விழுந்து போன இனத்திற்கான தம்முடைய பணியை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஆனால் அவர் துணிகரமாயிருக்கக்கூடாது, ஆபத்திற்குள் விரைவாக நுழையக்கூடாது, நெருக்கடிக்குள் துரிதமாக செல்லக்கூடாது. அவருடைய ஒவ்வொரு பணிக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. அவர் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். உலகத்தின் வெறுப்பை பெற வேண்டியதிருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தம்முடைய பணி மரணத்தில் முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் வேலை வருவதற்கு முன் அவர் தம்மை வெளிப்படுத்தி காட்டுவது
அவருடைய பிதாவின் சித்தமாக இருக்காது. எருசலேமிலிருந்து கிறிஸ்துவின் அற்புதங்களை பற்றிய செய்தி யூதர்கள் எங்கெல்லாம் சிதறி இருந்தார்களோ அங்கெல்லாம் பரவியிருந்தது. பல மாதங்களாக அவர் பண்டிகைகளில் கலந்து கொள்ளாமல் இருந்த போதிலும் மக்களுக்கு அவரில் இருந்த ஆர்வம் தணியாதிருந்தது. அவரை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் அநேகர் உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் கூடார பண்டிகைக்கு வந்திருந்தனர். அந்த பண்டிகையின் ஆரம்பத்தில் அவரை பற்றி அநேக விசாரிப்புகள் செய்யப்பட்டன. பரிசேயர்களும் அதிபதிகளும் அவரை கண்டனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவரது வருகையை நோக்கி காத்திருந்தனர். அவர் எங்கே என்று அவர்கள் அக்கறையோடு விசாரித்தனர். ஆனாலும் ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. அவரை பற்றிய எண்ணம் எல்லாருடைய மனங்களிலும் ஓங்கியிருந்தது. ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் பற்றிய பயத்தினால் ஒருவரும் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள துணியவில்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் அவரை பற்றின அமைதியும் அக்கறையும் மிக்க விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அவர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருந்த ஒருவர் என்று அநேகர் அவரை ஆதரித்த போது மற்றவர்கள் அவரை மக்களை வஞ்சிப்பவர் என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருந்தனர். அந்த நேரத்தில் இயேசு எருசலேமிற்கு அமைதியாக வந்து சேர்ந்திருந்தார். எல்லா பகுதிகளிலிருந்தும் நகரத்தை நோக்கி தங்கள் பாதையில் சென்று கொண்டிருந்த பயணிகளை தவிர்ப்பதற்காக ஜன நடமாட்டமில்லாத ஒரு தடத்தில் செல்லுவதை அவர் தெரிந்து கொண்டிருந்தார். அந்த பண்டிகைக்காக சென்று கொண்டிருந்த எந்த பயணிகளின் கூட்டத்திலாவது அவர் சேர்ந்திருந்தாரானால் நகரத்திற்குள் நுழைந்ததும் பொதுமக்களின் கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கும். அவருக்கு பிரபலமான ஆதரவு காட்டப்பட்டிருந்திருக்கும். அது அதிகாரிகளை அவருக்கு எதிராக எழுப்பியிருக்கும். அதை தவிர்ப்பதற்காகவே அவர் அந்த பயணத்தை தனியாக மேற்கொண்டார். பண்டிகையின் மத்தியில் அவரை பற்றிய உணர்ச்சிகளின் கொந்தளிப்பு அதன் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது திரளானவர்களின் கூட்டத்திற்கு முன்னிலையில் அவர் ஆலய பிரகாரத்தில் பிரவேசித்தார். பண்டிகையில் அவர் தோன்றாமல் இருந்ததினால் அவர் தம்மை ஆசாரியர்கள் மற்றும் அதிபதிகளுடைய அதிகாரத்திற்குள் வைக்க துணிவில்லாதவராக இருந்தார் என்று கருதப்பட்டிருந்தது. அவருடைய பிரசன்னத்தில் அனைவரும் ஆச்சரியமடைந்திருந்தனர். ஒவ்வொரு குரலும் மௌனமடைந்தது. அவருடைய உயிரின் மீது தாகமாயிருந்த வல்லமை மிக்க எதிரிகளுக்கு நடுவில் அவருடைய மேன்மையான தைரியமான நடத்தையை கண்டு அனைவரும் அதிசயித்தனர். அந்த பெரும் கூட்டத்தின் நடுவில் அனைவரது கவனத்தையும் கவர்ந்தவராக ஒருவரும் இதுவரை பேசியிராத விதமாக இயேசு அவர்களிடம் பேசினார். அவரது வார்த்தைகள் இஸ்ரவேலரின் சட்டங்களையும் அமைப்புகளையும் அவர்களுடைய பலிமுறைகளையும் தீர்க்கதரிசிகளின் போதனைகளையும் குறித்த அறிவை வெளிக்காட்டினது. அது ஆசாரியர்களிடத்திலும் ரபிமார்களிடத்திலும் இருந்த அறிவை விட மிகவும் அளவு கடந்திருந்தது. தடைகளாக இருந்த முறைமைகளையும் பாரம்பரியங்களையும் அவர் உடைத்தெறிந்தார். எதிர்கால வாழ்க்கையின் காட்சிகள் அவருக்கு முன்பாக விரித்து வைக்கப்பட்டிருந்ததைப் போல காணப்பட்டது. தீர்மானமிக்க அதிகாரத்துடன் காணப்படாதவைகளை கண்டவரை போலவும் பூமிக்குரியவைகளையும் பரலோகத்திற்குரியவைகளையும் குறித்தும் மானுடத்தையும் தெய்வீகத்தையும் குறித்தும் பேசினார். அவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாகவும் மனதை உணர்த்துபவையாகவும் இருந்தன. மீண்டும் கப்பர்நகூமில் இருந்ததைப் போலவே மக்கள் ஆச்சரியமடைந்தனர். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Luke 4:32 அவர்களுக்கு கொடுக்கும்படி கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை தள்ளிவிடுகிற அனைவரையும் பின்தொடரவிருக்கிற ஆபத்தை குறித்து வெவ்வேறு விதங்களில் தம்மை கேட்டுக்கொண்டிருப்பவர்களை அவர் எச்சரித்தார். அவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதற்கு கொடுக்க முடிந்த அத்தனை அத்தாட்சிகளையும் கொடுத்து அவர்களை மனந்திரும்ப அழைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்தார். அப்படிப்பட்ட குற்ற உணர்விலிருந்து அவர்களை காப்பாற்ற கூடுமானால் அவரது சொந்த ஜனத்தால் அவர் தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் பற்றிய அவருடைய அறிவில் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டனர். ரபிமார்களின் பள்ளிகளில் கல்வி கற்காத ஒருவனும் மத தலைவனாவதற்கு தகுதியானவனாக மதிக்கப்படவில்லை. இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் இருவரும் இந்த பயிற்சியை பெறாததால் அறிவில்லாதவர்களாக எடுத்துக்காட்டப்பட்டிருந்தனர். அவர்களுடைய பேச்சை கேட்டிருந்தவர்கள்
கல்லாதவராயிருந்தும் வேத வாக்கியங்களை பற்றிய அவர்களுடைய அறிவில் ஆச்சரியமடைந்திருந்தனர். மெய்யாகவே அவர்கள் மனிதர்களால் போதிக்கப்படாதவர்களாக இருந்தும் பரலோகத்தின் தேவன் அவர்களுடைய ஆசிரியராக இருக்கவே அவரிடத்திலிருந்து மிகவும் அதிகமான உயர்ந்த ஞானத்தை பெற்றிருந்தனர். இயேசு ஆலய பிரகாரத்தில் பேசின போது மக்கள் கட்டுண்டவர்களைப் போல காணப்பட்டனர். எந்த மனிதர்கள் அவருக்கு எதிராக மிக அதிகமான வன்முறையோடு இருந்தார்களோ அதே மனிதர்கள் அவருக்கு தீங்கு செய்ய வல்லமையற்றிருந்ததை தாங்களே உணர்ந்தார்கள். அந்த நேரத்தில் மற்ற காரியங்கள் அனைத்தும் மறக்கப்பட்டிருந்தன. அந்த பண்டிகையின் கடைசி பெரிய நாள் வரை நாள்தோறும் அவர் மக்களுக்கு போதனை செய்தார். அந்த நாளின் காலை நேரத்தில் தொடர்ந்து நீண்ட நாட்களாக அதிக காலமாக பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் களைப்புற்றவர்களாக காணப்பட்டனர். திடீரென்று இயேசு அந்த பிரகாரமெங்கும் ஒலிக்கின்ற விதமாக அவருடைய குரலை உயர்த்தினார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். மக்களின் நிலைமை இந்த வேண்டுகோளை மிகவும் வலிமையானதாக்கியிருந்தது. ஆடம்பரமும் பண்டிகை கொண்டாடுதலும் ஆகிய ஒரு தொடர்ச்சியான காட்சியில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். ஒளியினாலும் வண்ணத்தினாலும் அவர்களுடைய கண்கள் கூசியிருந்தன. மிக அதிகமான ஓசையுள்ள இசையினால் அவர்களுடைய செவிகள் களியாட்டமடைந்திருந்தன. ஆனால் அழியாது நிலைத்திருப்பதை அடைந்து கொள்வதற்காக ஆத்மாவின் தாகத்தை திருப்திப்படுத்த தேவைகளை சந்திக்க அந்த தொடர்ச்சியான சமய சடங்குகள் அனைத்திலும் எதுவுமே இருக்கவில்லை. அவர்களில் நீரூற்றாக இருந்து நித்திய ஜீவனுக்கென்று பாயக்கூடிய ஜீவ ஊற்றினிடத்திற்கு பருக வரும்படி இயேசு அவர்களை அழைத்தார். வனாந்திரத்தில் கண்மலையின் மீது அடித்ததை நினைவுபடுத்துகின்ற சமய சடங்கை அந்த ஆசாரியன் செய்திருந்தான். தாகமாயிருக்கும் அனைவருக்கும் தம்முடைய மரணத்தினால் பாய்ந்தோடக்கூடிய இரட்சிப்பின் ஜீவ ஊற்றாக அவர் இருக்கப்போவதின் அடையாளமாக அந்த கண்மலை இருந்தது. கிறிஸ்துவின் வார்த்தைகளே ஜீவ தண்ணீராகும். கூடியிருந்த அந்த கூட்டத்திற்கு முன்னிலையில் உலகம் முழுவதற்கும் ஜீவ தண்ணீர் பாய்ந்தோடுவதற்கேதுவாக அவர்களுக்காக அடிக்கப்படும் இயேசு தம்மை நிறுத்தினார். கிறிஸ்துவை அடிப்பதினால் ஜீவாதிபதியை அழித்து விடலாம் என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் அடிக்கப்பட்ட அந்த கண்மலையிலிருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்தோடினது. இயேசு மக்களிடம் பேசின போது மாறுபட்ட ஒரு பயத்தினால் அவர்களுடைய இருதயங்கள் கிளர்ச்சியடைந்தது. சமாரிய பெண்ணை போல அநேகர் எனக்கு தாகம் உண்டாகாமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருந்தனர். யோவான் 4:15. இயேசு ஆத்மாவின் தேவைகளை அறிந்திருந்தார். ஆடம்பரம், செல்வங்கள், கனம் ஆகியவைகளால் இருதயத்தை திருப்திப்படுத்த முடியாது. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். செல்வந்தர்கள், ஏழைகள், மேலானவர்கள், கீழானவர்கள் ஆகிய அனைவரும் ஒரே விதமாக வரவேற்கப்படுகின்றனர். பாரமடைந்துள்ள மனதிற்கு விடுதலையை தருவதாகவும், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்வதாகவும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை தருவதாகவும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசுவின் பேச்சை கேட்டிருந்தவர்களில் அநேகர் நம்பிக்கைகளில் ஏமாற்றமடைந்தும் துக்கத்தில் மூழ்கியும் இருந்தனர். அநேகர் இரகசியமான வருத்தத்தை நெஞ்சிலே பேணியவர்களாக இருந்தனர். அநேகர் உலக பிரகாரமான பொருட்களினாலும் மனிதர்களின் போற்றுதலினாலும் இளைப்பாறுதல் இல்லாத ஏக்கங்களை திருப்திப்படுத்துவதற்காக வகை தேடிக் கொண்டிருந்தனர். ஆனால் எல்லாவற்றையும் அடைந்து கொண்ட பின் தங்களுடைய தாகத்தை தணிக்க முடியாத ஒரு வெடிப்புள்ள தொட்டியை சமீபிப்பதற்குத்தான் பாடுபட்டு கொண்டிருந்ததை அவர்கள் கண்டனர். மகிழ்ச்சி மிக்க அந்த காட்சியின் பிரகாசத்திற்கு மத்தியில் திருப்தி இல்லாதவர்களாகவும் துயரமடைந்தவர்களாகவும் அவர்கள் நின்றிருந்தனர். ஒருவன் தாகமாயிருந்தால் என்று திடீரென்று ஒலித்த அந்த குரல் துயரமிக்க தியானத்திலிருந்து அவர்களை திடுக்கிட செய்தது. அதை பின்தொடர்ந்த வார்த்தைகள் ஒரு புதிய நம்பிக்கையினால் அவர்களுடைய மனங்களை தூண்டிவிட்டன. இரட்சிப்பின் விலை மதிப்பு மிக்க ஈவு கொடுக்கப்படுவதை அவர்கள் காணும் வரை பரிசுத்த ஆவியானவர் அந்த அடையாளத்தை அவர்கள் முன் வைத்தார். தாகமுள்ள ஆத்மாவுக்கான கிறிஸ்துவின் குரல் இன்றும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பண்டிகையின் கடைசி நாளில் அந்த ஆலயத்தில் இருந்தவர்கள் கேட்டிருந்ததை விட
அதிக வல்லமையுடன் அது நமக்கு வேண்டுகோள் விடுக்கின்றது. அந்த ஊற்று எல்லோருக்காகவும் திறக்கப்பட்டிருக்கிறது. களைப்படைந்து வெறுமையாக இருப்பவர்களுக்கு நித்திய ஜீவனான புத்துணர்வு தரும் அந்த பருகுதல் கொடுக்கப்படுகிறது. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். வெளிப்படுத்துதல் 22:17, யோவான் 4:14 என்று இயேசு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்.